என்எஸ் சமையல் 72 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம வீடியோ முத முத பார்க்குறவங்க தயவு செய்து வீடியோ பதிவை முழுவதும் பாருங்கள். முழுவதும் பார்த்துவிட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நம்ம வந்து போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஃப்ரெஷ்ஷாக வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம், என்னடா தட்டில் வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்காங்களே என்னென்னு தெரியலையே அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லா குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஐட்டம் தான் போட்டிருக்கிறேன். எல்லோரும் ப்ரெட்டு அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு பாக்கெட் ப்ரெட்டில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத நாங்கள் யோசனை பண்ணி செஞ்சுருக்கிறோம். ப்ரெட் செட் தோசை, இனிப்பு பணியாரம், ஒரு கார பணியாரம், ஒரு ப்ரெட் ஃப்ரை பண்ணியிருக்கிறோம். இது வந்து என்ன சொல்லலாம், நம்ம வந்து எதனாலும் சொல்லிக்கலாம், நாங்கள் ப்ரெட் ஆம்லெட்னு சொல்லிக்கிட்டோம், உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி சொல்லிக்காங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னெல்லாம் போட்டிருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ முழுசாக பார்த்தா தான் தெரியும். இது என்ன, சாயங்காலம் ஒரு மாலை நேரம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக வச்சுக்கலாம், இல்லை காலை பிரேக்ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஒரு பாக்கெட் ப்ரெட்டு தாங்க, இதுக்கு ரொம்பலாம் செலவாகாது. இப்போ இந்த இதில் வந்து ஒரு 4 பீஸ் எடுத்து நான் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன், சரிங்களா. மிக்சி ஜாரில் போட்டு சைட்லாம் ஓரங்கள்லாம் கட் பண்ண வேண்டாம், நீங்கள் அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 6 பீஸு, இது 6 பீஸை நல்லா பவுடர் பண்ணி அரைச்சிக்கோங்க. அதே சமயம் தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க. இந்த ஒரு மிக்சிங் ஜாரில் இருக்கிற பொடி தான் ரெண்டு டிஷ் செய்யறதுக்கு எடுக்க போகிறோம், சரிங்களா. இது வந்து இதில் ப்ரெட்டை ஒரு 6 பீஸ் போட்டு அரைச்சி எடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு அதே ஈக்குவலில் கோதுமை மாவு கொஞ்சம் போட்டுக்கோங்க. எதுக்கு இதெல்லாம் போடுறோன்னா, அப்போ தான் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். வெறும் ப்ரெட்டாக நீங்கள் போட்டிங்கன்னா கல்லில் ஒட்டிக்கும், இது கொஞ்சம் கோட்டிங்க்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், சரிங்களா. போட்டு இதில் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரெட்டு அப்படின்னு சொன்னாலே, எல்லா பிள்ளைகளும் முட்டை ஆம்லேட்டு அதை ப்ரெட்டை போட்டு தான் போட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மாலை நேர ஸ்நாக்ஸ், அதாவது காப்பி குடிப்போம்ல, அது சிற்றுண்டி மாலை சிற்றுண்டிமாங்களே, அதுதான். இது நமக்கு எப்படி காலையில் நீங்கள் சாப்பிட்னா கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். செட் ப்ரெட் செட் தோசை பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த கலந்த பார்த்திங்களா, அந்த மாவை ரெண்டு பகுதியாக நான் பிரித்து எடுக்கிறேன். ஒரு பகுதிக்கு இனிப்பு பணியாரம் செய்கிறதுக்கும், ஒரு பகுதிக்கு நம்ம கார பணியாரம் செட் தோசை பண்ணுறதுக்கும், சரிங்களா. இப்போ இதை வந்து இதில் கொஞ்சம் வெள்ளம் கொஞ்சோண்டு, அதாவது டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்புக்கல் போட்டிருக்கேன், கொஞ்சம் ஏலக்காய். நான் இதில் கறந்து கொண்டும் நான் வந்து சோடாப்புலாம் சேர்க்கலை, சரிங்களா. சோடாப்பு சேர்த்தா நல்லா உப்பெல்லாம் வரத்தான் செய்யும். ஆனால் நான் வந்து சேர்க்கலை, பேக்கிங் சோடாவோ பேக்கிங் பவுடரோ எதுவுமே கிடையாது. வெறும் உப்புக்கல் கொஞ்சம் ஏலக்காய் விதை அதையும் போட்டு நல்ல சுத்தமான வெள்ளம் இதை போட்டு நல்லா இதை தட்டி எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் கட்டியாக வச்சுருங்க. நல்லா கலந்து அது நல்லா ஊறும், ரவை இருக்கிறதுனால கொஞ்சம் கட்டியாக திக்னஸாக வந்துடும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஏலக்காயோட மேல் தோல் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம விதையை அதில் போட்டோம். அதில் தோலை போட்டுட்டு அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் வத்தல் தூளும், இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் சேர்க்க போகிறோம். இதில் வந்து ரொம்ப மசாலா அப்படிலாம் ரொம்ப எதுவுமே கிடையாது, இந்த மூணே ஐட்டம் தான், சரிங்களா. இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டும் ஒரு ஏலக்காய் மேல் தோளும், அப்புறம் மஞ்சளும் வத்தத்தூளும் போட்டிருக்கேன். அப்புறம் வெங்காயம் மல்லி இலை ரெண்டே ரெண்டு, ஒரு பச்சை மிளகாய் பாதி போட்டிருக்கிறேன், சரிங்களா. அப்புறம் வந்து தக்காளி பழம் கொஞ்சோண்டு, இதுதான் இதுக்கு. அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு நல்லா கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணீரையும் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கிடணும். இதுதான் செட் தோசையும் பண்ண போகிறோம், இதில் தான் கார பணியாரமும் பண்ண போகிறோம். இதே மாவு தான், இதுக்கப்புறம் ரொம்ப மாவுலாம் எடுக்கலை, நீங்கள் பாருங்கள் வீடியோ முழுசாக பார்த்தா தெரியும் ரொம்ப மாவு கிடையாது. இந்த மாவில் தான் 3 தோசைக்கும் ஒரு பணியாரமும் நாங்கள் செய்ய போகிறோம், கார பணியாரம். இது நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கட்டி, ஓரளவுக்கு நீங்கள் தண்ணியாக கரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அதை நல்லா ஊறின பிறகு கட்டியாயிரும். இப்போ நம்ம ப்ரெட்டு ஃப்ரை பண்ணுறோம்ல, அதுக்கு மசாலா நம்ம செய்யலாம். இந்த மாவுலாம் ஓரமாக இருக்கட்டும். இந்த இது அதே மிக்சி ஜாரில் கொஞ்சோண்டு வத்தத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டுக்கிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் எல்லாமே 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப போட வேண்டாம். அப்புறம் கொஞ்சம் 2 மல்லி இலை போட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தக்காளி போட்டு இது ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம், சரிங்களா.
பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிடணும். ஏன்னா பிரெட் ரோஸ்ட்டுக்கு ரொம்ப தண்ணியாக போட்டு அந்த பிரெட்டு பிற ஊறி தண்ணியாக ஒரு மாதிரி சதசதன் ஆயிரும். அதனால் எப்படி செய்கிறங்கிறத பார்த்துக்கிட்டே இருங்க. இதை நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணியெலாம் ஊற்றி அரைக்க வேண்டாம். இப்போ நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு தோசை டவாவை அதில் வைக்கிறோம். வச்சுட்டு லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த பிரெட்டை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா சதுர சதுரமாக நம்ம வெட்டி வைக்க போகிறோம், சரிங்களா? அதனால் வந்து நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் விட்டு நல்லா தடவி விட்டுக்கோங்க. தடவி விட்டுட்டு இதில் ஒரு 5 பீஸ் மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஏன்னா இந்த பிரெட்டு பொறிச்சு எடுக்கிறோம்ல, அந்த ஃப்ரை பொரியல், நம்ம காய்கறி வந்து பொரியலுமோ இது வந்து ஃப்ரைன்னு சொல்லிடுறோம், சரிங்களா? இதை பிரெட் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 5 பிரெட் சைஸை மட்டும் எடுத்து நீங்கள் அந்த ஸ்லைஸை நல்லா சூடு பண்ணி முன்னே பண்ணி பரட்டி போட்டுக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் எண்ணெய், அதாவது ரொம்ப எண்ணெய் வைக்க வேண்டாம், சும்மா லைட்டாக அந்த ப்ரெஷ்ஷை வச்சு உரங்களில் அப்படி லைட் லைட்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம எண்ணெய் தான் அதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ரொம்ப எண்ணெய் போட வேண்டாம், அப்புறம் ஆயிலியாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு. இந்த ஓரங்களை லைட்டாக போட்டு அப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க. அதே சமயம் ரொம்ப கறிகிறவும் கூடாது, ரொம்ப வந்து வேகாமையும் இருந்துடக்கூடாது. கரெக்டாக நீங்கள் வந்து திருப்பி எல்லாத்தையும் ஒன்று போல் திருப்பி விட்டுக்கிட்டு இதை சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். சதுர சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரங்கள்லாம் இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேவை, நம்ம இதை தாளிக்க போகிறோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயில் வந்து நல்லா 2 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்கோ, கடலை எண்ணெயோ, நல்ல எண்ணெயோ, தேங்காய் எண்ணெயோ, எது ரீஃபைண்ட் ஆயிலோ எது பிடிக்கோ அதை ஊற்றிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் தான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன் எதுக்குனாலும். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் கொஞ்சம் ஜீரகம், 2 துண்டு பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா, அரை பச்சை மிளகா இல்லை கால் பச்சை மிளகா போதும். ஏன்னா நம்ம மசாலா கொஞ்சம் வத்தத்துள்ளாம் போட்டிருக்கிறதுனால இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறோம் பார்த்திங்களா, அதனால் கொஞ்சம் காரமாக இருக்கும். பிரெட்டுக்கு ரொம்ப காரம் இழுக்காது. லைட்டாக கருவேப்பிலையும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு நம்ம அரைச்சோம் பார்த்திங்களா, வத்தத்தூள் இஞ்சி பூண்டு இந்த தக்காளி பழம் அதெல்லாம் போட்டு அரைச்சோம்ல, அதெல்லாம் போட்டு அரைச்சிக்கிட்டு இதுலேயும் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு நல்ல இது நல்ல அதாவது என்ன செய்யணும், வத்திடணும் அந்த தண்ணி எல்லாம் வெளியில் போயிடணும். வெளியே போய் நல்ல சட்டியில் நல்ல பொரியல் மாதிரி அந்த வெங்காயமாக ஆயிரணும். ஆன பிறகு இந்த பிரெட் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா, இது அவ்வளோத்தையும் சதுர சதுரமாக விட்டிக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தீய சிம்மில் வச்சுக்கோங்க, ரொம்ப கையில் வைக்காதீங்க, அவ்வளோதான். முடிஞ்சிட்டு இது இறக்கி மல்லியில் போட்டு இறக்கிறங்க. இது முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து பிரெட் பணியாரம் செய்ய போகிறோம். இப்போ பணியாரக்கல் அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் ஊற்றிக்கங்க, சரிங்களா? எல்லா குழியிலையும் படுற மாதிரி தேங்காய் ஊற்றிக்கிட்டு இப்போ இனிப்பு பணியாரம் செய்கிறோம். இந்த இனிப்பு பணியாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிட்டு மூடி வச்சு ஒரு 2 செகண்ட், 1 செகண்ட் போதும், ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். ஆல்ரெடி மாவு நல்லா ஊறி இருக்குது, இதை போட்டுக்கோங்க. நான் வந்து பேக்கிங் சோடாவோ பேக்கிங் பவுடரோ ஈனோ டால்க்கோ எதுவுமே நான் யூஸ் பண்ணலை, வெறும் உப்பு சர்க்கரை அந்த அதாவது வெல்லம். உங்களுக்கு கருப்பட்டி பிடிச்சா கருப்பட்டி போட்டுக்கோங்க, இல்லை சர்க்கரை பிடிக்கினா போட்டுக்கோங்க, நாட்டு சர்க்கரை பிடிக்கினா போட்டுக்கோங்க. நான் ஏலக்காவும் வெள்ளம் போட்டு பிரெட்டு கோதுமை மாவு ரவை அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப பபுள்ஸாக பெருசாக வரணும்னா அதெல்லாம் போடணும், பேக்கிங் சோடாலாம் போடணும். நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால அதெல்லாம் யூஸ் பண்ணலை. இப்போ அதை எடுத்து நான் திரி போட்டுட்டு மறுபடியும் எடுத்து வச்சுட்டேன். பிரெட் பணியாரம் அங்கே ரெடி ஆகிட்டு இது இப்போ கார பணியாரம் நம்ம வந்து ஊற்றுறோம். இதையும் அதே கல்லில் வந்து மறுபடியும் எண்ணெய் தடவி எண்ணெயை ஊற்றிக்கிட்டு இதுலேயும் நம்ம வந்து இதில் பிரெட்டு ரவை கோதுமை மாவு வெங்காயம் தக்காளி பழம் மல்லியலை உப்பு இந்த காரத்துக்கு வத்தத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கலந்து வச்சுருக்கிறோம். இதையும் நல்லா ஊற்றி நான் மூடி வச்சுக்கிட்டு மறுபடியும் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு மறுபடியும் 1 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. மறுபடியும் திருப்பி இதை எடுத்துருங்க. சூப்பரான கார பணியாரம், பிரெட் இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் பிரெட் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து அடுத்தால வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் இதை எடுத்து வைக்க போகிறோம், சரிங்களா? இதை எடுத்து வச்சுருந்தோம். இதை எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த மாவு கொஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் இது வந்து பிரெட் செட் தோசை, சரிங்களா? நம்ம வந்து தோசை மாவில் தான் செட் தோசை சாப்பிட்ருக்கோம். மதுரையில் ரொம்ப ஃபேமஸாக கிடைக்கும். இது வந்து நம்ம இப்போ பிரெட்டில் வந்து நம்ம செட் தோசை பண்ணுறோம். செட்டுனா என்ன, வேறு ஒன்றுமே கிடையாது, டபுள் டபுளாக இருக்கிறது அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. செட் தோசைனா டபுள் டபுளாக இருக்கணும் அவ்வளோதான். மற்றபடி வந்து ஒத்தையாக கொடுக்குறது நல்லா இல்லைன்னுபாங்களா. நாங்கள் ஒரு 3 தோசைக்கு தான் மிச்சம் மாவு இருந்துச்சு, பணியாரம் ஊற்றிட்டு மிச்சம் அதை மட்டும் 3 மட்டும் ஊற்றிக்கிட்டோம். நல்லா ஆனால் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கோங்க, ஏன்னா பிரெட்டு வந்து கொஞ்சம் கல்லில் பிடிக்கும். அதனால் சொல்கிறேன், நல்ல ஓரளவுக்கு நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள் தீய சிம்மில் வச்சுருக்கிறேன் நான், நல்ல சிம்மில் வச்சே தான் வேக விடுறேன். ரொம்ப வந்து கையில் வச்சிடாதீங்க, நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா சிம்மில் வச்சு வேக விட்டுக்கோங்க. வேக விட்டால் ஏன்னா மாவு கொட்டிங்க பார்த்திங்களா, உள்ளே வேகாமல் இருந்தால் நல்லாது. அதனால் நல்லா வெந்த பிறகு தட்டில் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிட போகிறோம். இப்போ தட்டில் நான் வந்து ஓரளவுக்கு எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டேன். பிரெட்டு செட் தோசை 3, அப்புறம் கார பணியாரம் கொஞ்சம், கொஞ்சம் இனிப்பு பணியாரம் போட்டிருக்கிறேன். அதில் வந்து பிரெட் ஃப்ரை செஞ்சு வச்சுருக்கிறேன், ஃப்ரை அதாவது பொரியல் மாதிரி. இது வந்து சாயங்காலம் ஈவினிங் நேரத்தில் நம்ம சாப்பிடலாம், பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், செஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம அந்த முட்டையை போட்டு மேலே பட்டர் போட்டு காமிச்சோம் பார்த்திங்களா வீடியோவில் முதல் பாகத்தில், அதை செய்கிறேன். இந்த பிரெட்டை 3 பீஸ் எடுத்துக்கிட்டு இதை ரவுண்டு ஷேப்பாக ஒரு டம்ளரை வச்சு நம்ம ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கிடணும். அது வீடியோவில் வந்து கட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஓரங்களில் வந்து கட் பண்ணிவிட்டு ரவுண்டாக ஒரு டம்ளரை மேலே கவுத்தி போட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக ரவுண்டாக வந்துடும். இல்லை ஒரு கிண்ணம் ஏதாவது ஒன்று உங்கள் வீட்டில் என்ன இருக்கிறது எடுத்துக்காங்க. இந்த மாதிரி 4 பீஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ ஒரு 2 முட்டை
கொஞ்சம் வந்து கரம் மசால் தூள், கொஞ்சம் வத்தத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன். அந்த இதில் அதெல்லாம் போட்டு தான் இப்போ முட்டையை போட்டு ஒரு பவுலில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் பார்த்திங்களா, மஞ்சத்தூள், கரம் மசால் தூள், வத்தத்தூள், உப்பு, மிளகுத்தூள் போட்டு எல்லாமே கால் டீஸ்பூனோட குறை, அதாவது ஒரு பிஞ்சு அப்படிமாங்களா, ஒன்றரை பிஞ்சு போட்டிருக்கிறேன். அவ்வளோதான் போட்டு நல்லா இப்போ எக் பிட்டரில் போட்டு அடிச்சிக்கோங்க. இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கான்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கிறேன். இதையும் நல்லா போட்டு பீட்டரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பராக வரும் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து எல்லாம் போட்டு அடிச்சுட்டோம். அந்த பிரெட்டை அந்த பக்கம் இந்த பக்கம் முக்கி எடுத்துக்கோங்க. நல்லா முக்கி எடுத்துக்கிட்டு அப்படியே தோசை டவாவில் எண்ணெய் தடவி வச்சுருக்குறோம். எண்ணெயோ பட்டரோ உங்களுக்கு எது பிடிக்கும் அதை செஞ்சுக்கலாம். நான் எண்ணெயில் தான் இன்றைக்கி எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கிறேன். போட்டுக்கிட்டு நெய் வேணால் கூட நீங்கள் நெய் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆயிலியாக இருக்க வேண்டாமே குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து எண்ணெயில் லைட்டாக நல்லெண்ணெய் வச்சு செஞ்சுருக்கிறேன். போட்டு இப்போ நல்லா அதை போட்டு திருப்பி எடுத்துக்கோங்க. சூப்பரான, அதாவது என்ன சொல்ல, இது வந்து பன் தோசை அப்படிங்கிற பிரெட் எக்கு போட்டு பன் தோசைன்னு சொல்லிக்கிடலாம், இல்லை பிரெட்டு முட்டை தோசைன்னு சொல்லிக்கிடலாம், எப்படினாலும் சொல்லிக்கிடலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதை செஞ்சுக்கோங்க. நாங்கள் எக்கு முட்டை பண்ணு மாதிரி சொல்லிக்கிட்டோம். இது வந்து பட்டர் சூடான பிரெட் மேலே இந்த பட்டரை வச்சிட்டிங்க அப்படின்னா அது எப்படி மெல்ட் ஆகி அப்படி ஒழுகுது பார்த்தீங்களா, அப்படியே தண்ணி மாதிரி அருவிலேருந்து தண்ணி கொட்டுற மாதிரியே கொட்டுதுங்க பாருங்கள். சூப்பராக உருகி வருது. அருமையான 5 டிஷ் இன்றைக்கி ஒரு பாக்கெட் பிரெட்டில் 5 டிஷ் நாங்கள் செஞ்சு வச்சுருக்குறோம். நீங்களும் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு இதை மாதிரி குழந்தைங்களுக்கு எதை ஒரு பொருளை வச்சு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத யோசனை பண்ணி செய்யுங்க. வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். பார்த்த அனைவர்களுக்கும் நன்றி. தயவுசெய்து பார்த்து உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. மறுபடியும் சொல்கிறேன், வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.